Hi friends, ellarkum vanakkam. In this video, we will share panna pora appadina Andhra to Chennai trip da namma paaka porom. Na idhukku munadi intro la na kuduthirpen, naanga ipo irukkuradhu vandu Andhra. Adanal Andhra la irundhu ipo naanga kilometrukom, Chennai ku kilometrukom. Anga yaarla irukanga appadina akka, mama, atta ivanga moonu per irukanga. Adhu poga konja pakkathula vandu thaatha avangalude veedum irukku. Adanal vandu poittu paathittu vandralam appdin sollittu na appa amma தம்பி நாலு பேர் வந்து கிளம்பிட்டுருக்கோம். நாங்கள் பைக்கில் தான் ட்ராவல் பண்ணோம். ஜஸ்ட் இது ஒரு ஒன் டே ட்ரிப்பாக தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே நான் சொன்னது போல் நாங்கள் வந்து ஆந்திரா பார்டரில் தான் இருக்கோம், தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில். இப்போ நான் காட்டுறேன் எங்கேருந்து வந்து தமிழ்நாடு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இப்போ தான் வந்து கிட்ட வந்துட்ருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இங்கே ஒரு போர்ட் போட்டிருக்காங்க, இந்த போர்டில் தான் வந்து தெரியும் நமக்கு தமிழ்நாடுலாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு குட்டி போர்ட் போட்டிருக்காங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்க்யூ விசிட் அகைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, சித்தூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு. தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட் போட்டிருந்திருப்பாங்க. அது கீழே வந்து இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்பேடுக்கு 64 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 6:00 ஆகுது. நான் இந்த விலாக் வந்து எப்போதுலேருந்து எது வரையும் எடுக்க போகிறேன் அப்படின்னா 6 to 10, அதாவது இந்த நாள் முழுக்க வந்து நான் ஷூட் தான் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்திருப்பேன் இந்த மாதிரி நாங்கள் ஆந்திரா பார்டரில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இங்கேருந்து. நான் முன்னாடியே சொன்னது தான், இப்போ இங்கே வந்து போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கவரப்பேட்டை, கோயம்பேடு, நெல்லூர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ இந்த ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ரோடாக வந்து பிரியும். ஒரு லெஃப்ட் சைடு ஒன்று, ஸ்ட்ரைட் ஒன்று, ரைட் சைடில் அப்படின்னு சொல்லி மூணு ரோடாக பிரியும். இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொந்த ஊருக்கு போகிற ஒரு வே தான் இது. நம்ம சொந்த ஊருக்கு இங்கிருந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் தான், 10 நிமிஷம் கூட ஆகாது. இந்த ஸ்ட்ரைட் ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் சென்னைக்கு போகிற ரூட்டு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம்லாம் பார்க்க. ஏன்னா வந்து ரோடே அப்படியே கவர் பண்ண மாதிரி இருக்கும், இருக்கிற மரம் செடி கொடிலாம் வந்து அப்படியே நம்ம ரோடே வந்து கவர் பண்ணி நல்ல அழகாக ஒரு நிழல்லாம் கொடுக்கும். நான் இந்த இடத்துக்கெலாம் வரும்போது ரொம்ப ரசிப்பேன் பார்த்து, இந்த நேச்சர்லாம் பார்த்து, இந்த சீனரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ வந்து ஊட்டி கொடைக்கானல் போகிற ஒரு ஃபீல் மாதிரி ஆகும். அதுவும் இல்லாமல் நாங்கள் 6:00 கிளம்புனதுனால காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு ஒரு குழு குழுன்னு அப்படின்னு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப கால் வர வலிச்சிட்டு இருந்தது. அதனால் தம்பி கொஞ்ச நேரம் இறங்கி போய் நடந்துட்டு வா அப்படின்னு சொன்னால், அதனால் சும்மா அப்படியே போயிட்டு நடந்துட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் வந்து நான் யாருக்கு தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் உண்மையாகவே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீடியோ நான் இன்ட்ரோ கொடுக்கும்போது நான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க் பண்ணலை, அதை மறந்துட்டேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போகிற வழியிலே வந்து ஒரு இடத்துல நாங்கள் நின்றோம். நாங்கள் போகிற வழியிலே ஒரு கரையோடு சேர்ந்து நாங்களும் வந்துகிட்டே இருந்தோம். சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். போனால் நல்லா தண்ணி இருந்துச்சு, இது ஒரு சின்ன ஏரி தான் போல் தண்ணி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் காற்று வேற நல்லா அடிச்சிட்டு இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. அதுவும் இல்லாமல் மரம்லாம் வந்து சாஞ்சா போல் இருந்துச்சு, அங்கங்கே நிறைய மரங்கள்லாம் விழுந்துட்டு இருந்தது. இது எந்த பிளேஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரில. நாங்கள் போகிற வழியில் தான் ஒரு ஏரிக்கரை மாதிரி வந்துட்டு இருந்தது. அதோடு சேர்ந்து நாங்களும் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே வந்தோம். ரொம்ப லாங்காக போயிட்டு இருந்தது. சரி வழி இருக்கே அப்படின்னு சொல்லி நானும் தம்பியும் வந்து இந்த இடத்த வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டு போனோம். இந்த லொக்கேஷன்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதேமாதிரி காற்று ரொம்ப அடிக்கிறதுனால நான் என்னுடைய ஷாலை பிடிச்சிட்டு சும்மா காற்று வாங்கிட்டு இருந்தேன். இதுவும் எனக்கு ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. தம்பி தான் இதெல்லாம் ஷூட் பண்ணிகிட்ருந்தான், அதனால் என் தம்பிக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா எப்பவுமே வரமாட்டான், அதனால் என்னை வந்து ஷூட் பண்ணுறான் அப்படிங்கிறது பெரிய விஷயம் என் தம்பி. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனில் நான் ஏன் ஸ்லோ பண்ணுறேன் அப்படின்னா இந்த வே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு நான் ஒரு குட்டி சந்து காட்டுறேன். அந்த சந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிம் சிட்டிக்கு போகிற வழி. இது எல்லாமே நான் அவுட்டரில் தான் காட்டுறேன், எதுவும் இன்டீரியராக போய் காட்டல. நான் போகிற வேலை தான் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காட்டிட்டு போகிறேன். இது என்ன ஃபிலிம் சிட்டி அப்படின்னா
ஏஆர்ஆர் ஃபிலிம் சிட்டி. ஏஆர்ஆர் அப்படின்னாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும், ஏஆர் ரஹ்மானுடைய ஃபிலிம் சிட்டி. இவர் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை வந்து 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படி வருவார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் நாங்கள் போகல. ஆனால் உள்ளே போனோம் அப்படின்னா அந்த சந்துக்குள்ளே போனால் ரொம்ப நேரம் போனோம், அதனால் போய் ஷூட்லாம் பண்ண முடியல. அதுக்கு தனியாக ஒரு நாள் போயிட்டு வரலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வே தான் ஏஆர்ஆர் ஃபிலிம் சிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு போர்டில். அதுக்கடுத்து வந்து இப்போ நம்ம கவரப்பேட்டையில் என்ட்ரு ஆகிட்டோம். கவரப்பேட்டை அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸ் என்ன அப்படின்னா ஆர்எம்கே தான். ஆரம்கே அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துருக்கோம், சென்னையில் இருக்கிறவங்க மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கோம். இப்போ எங்கள் தம்பி படிக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆரம்கே தான், எங்கள் மாமா பசங்க. இப்போ நாங்கள் போகிற எங்கள் அக்கா கூட சரி இங்கே தான் முடித்தாங்க, ஆரம்கே இன்ஜினியரிங் காலேஜில் தான் எங்கள் அக்கா முடித்தாங்க. இங்கே இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, ஸ்கூல்லேருந்து ஹையர் செகண்டரி அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாமே இங்கே இருக்குது, பாலிடெக்னிக் எல்லாமே இங்கே இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும். இது வந்து ஏஷியாஸ் நம்பர் 1 லார்ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான். இதை வந்து பிரிச்சுட்டாங்க, பிரித்து மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பஸ் ஸ்டாண்டில் இது பண்ணியிருந்தாங்க. இங்கே என்ன மாதிரி பஸ்லாம் வந்து நிற்கும் அப்படின்னா ஆந்திரா பஸ் எல்லாமே வந்து இங்கே தான் நிற்கும். இதுதான் வந்து மாதவரம் பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாண்ட் வந்து உள்ளே இருக்குது இன்டீரியராக. இப்போ நம்ம வந்து அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து இப்போ நம்ம ரைட் சைடு கட் பண்ணோம் அப்படின்னா அத்தை வீட்டுக்கு போகிற ரூட் தான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மழை, அதனால் நிறைய இடத்த வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். காலையில் கிளம்புனவுடனே மழை பிடிச்சிக்கிச்சு, அதனால் நிறைய இடத்துல வந்து மிஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ இதுதான் வந்து அத்தை அவங்க இருக்கிற வீடு. அத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, வீடு கட்டிகிட்ருக்காங்க, அதனால் இப்போது வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீடை பார்க்க போனோம். ஸோ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இது தான் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு, அதனால் நாங்கள் உள்ளெல்லாம் போகலை. உள்ளே போயிட்டு சும்மா பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். நான் ஃபோட்டோவும் உள்ளே எடுக்க முடியல, ஏன்னா ஃபினிஷிங் இல்லாமல் எதுவும் புரியாது. அதனால் நான் சும்மா உள்ளே மட்டும் போயிட்டு ஸ்டெப்ஸு அதுக்கப்புறம் வந்து வீட்டை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சுற்றி காட்டி தான் நான் ஷூட் பண்ணேன், ஏன்னா ஃபினிஷிங் இல்லாமல் நம்ம எதுவும் காட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்க முடியாது, அதனால் ஒன்றும் புரியாது அப்படிங்கிறதுனால ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பால்கனி, இங்கேருந்து வெளியில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே தெரியும். இதுதான் அத்தையினுடைய வீடு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னா புழல் ஏரி. புழல் ஏரி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், புழல் ஏரியை விட புழல் ஜெயில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த பக்கத்துலேயே தான் வந்து புழல் ஏரி இருக்குது. ஈவினிங் டைம் அப்படின்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நானும் தம்பியும் அங்கே தான் வந்தோம், சரி ஷூட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாமே வந்து போனோம். ரொம்ப அழகான ஒரு ஏரி அப்படின்னு சொல்லலாம் புழல் ஏரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ரோட்லாம் நல்லா போட்டிருந்துருப்பாங்க, உள்ளே நல்லாயிருக்கும். காலையில் டைம்லாம் வாக்கிங்லாம் வரும்போது மைண்டுக்கும் நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ இதுதான் வே, சின்ன வே தான் இது. ஆக்சுவலி வந்து ஒரு வாக்கிங் பாத் மாதிரி தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா பைக் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் உள்ளே போகும்போது. தண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல, தண்ணி ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ரொம்ப அழகான ஏரி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பார்க்கவே எப்படி இருந்துச்சுன்னா கடலை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தா நம்ம ரெட்டில்ஸ் ஃபுல்லாக தெரியும், புழல் எங்கே இருக்குன்னா ரெட்டில்ஸில் தான் இருக்குது. இங்கே பார்த்தாலே அப்படியே கடல் மாதிரி தெரிஞ்சுது, ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது தண்ணி நம்ம பக்கத்துலேயே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது தண்ணியும். கீழெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கொடிங்கெல்லாம் இருந்துச்சு, கொடி கொடியாக, இது ஒரு கரை மாதிரி தான், ரொம்ப கொடியாக இருந்தது. சூரியன் வேறு அப்போ தான் வந்து மறையுது போல், அந்த ஸ்பாட்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட்டில்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியும், இங்கிருந்து ஃபுல்லாக ரெட்டில்ஸ் தான். கொஞ்சம் தூரம் போனால் புழல் ஜெயிலும் நம்ம பார்க்கலாம், ஆனால் ஷூட் பண்ண முடியல என்னால், டைமும் இல்லை, ஏன்னா ஒன் டே ட்ரிப் அப்படிங்கிறதுனால டைம் அதிகமாக கிடைக்கல. அப்புறம் இந்த
புழல் ஏரியெலாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா பக்கத்துலேயே ஒரு ஸ்டோர் இருந்துச்சு, ரேவதி ஸ்டோர். ரேவதி ஸ்டோர் ரெட்டில்ஸ்டர் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அம்மா வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும், சில திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் ரேவதி ஸ்டோருக்கும் அப்படியே போயிட்டு வந்தோம். அதுவும் இல்லாமல் ஆடி தள்ளுபடி அப்படிங்கிறதுனால நிறைய ட்ரெஸ்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதனால் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நானும் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி விசிட் பண்ணிவிட்டு வந்தேன். நான் ட்ரெஸ் எடுக்கலை, அம்மா தான் கொஞ்சம் திங்ஸும் ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே சும்மா போயிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளுக்கு போனாலும் ஒன்றும் கிடைக்காது. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்த பிளான் வந்து வேறு. நம்ம சும்மா பார்க்க தான் போனோம். அம்மா சரி ஆடி தள்ளுபடி இருக்குமே அப்படிங்கிறதுனால, ஆஃபர் இருக்குமே அப்படிங்கிறதுனால போயிட்டு வந்தாங்க. நானும் அப்படியே கூட போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அம்மா வந்துட்டு அவங்களுடைய சாரீ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்க வேறு பக்கம் போயிட்டாங்க. நம்ம எப்போ எங்கே போவோம் அப்படின்னா நம்ம குர்த்திஸ் கலெக்ஷன் பக்கம் தான் நம்ம போவோம். எனக்கு வந்து டாப்ஸ்லாம் ரொம்ப விருப்பம், ரொம்ப ஆசை. அதனால் நான் எப்போ எங்கே பார்த்தாலும் டாப்ஸ் கிட்ட தான் போயிட்டு நின்றுவேன். அதனால் நிறைய ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க, அதாவது பை ஒன் கெட் ஒன் அப்படிங்கிற ஒரு ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு ப்ரைஸும் வந்து. ஒவ்வொரு குர்த்திஸ் வந்து ஒவ்வொரு டாப்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 400-300 அது போல் கூட இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ஆசையாக தான் இருந்தது, ஆனால் நாங்கள் வந்த பிளான் வேறு அப்படிங்கிறதுனால நான் அதுக்கு இன்வால்வ் ஆகலை. சரி இன்னொரு நாள் வந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் பர்ச்சேஸ்லாம் பண்ணல. குர்த்திஸ்லாம் வந்து நிறைய போட்டிருந்தாங்க, நிறைய ஆஃபர்ஸும் இருந்துச்சு. அதே மாதிரி காஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்மி தான், ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது. நார்மலான ரேட் தான், நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆன்லைனில் ஒரு குர்த்திஸ் வந்து 300-350 ருபீஸ்க்கு எடுக்கிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு குர்த்திஸ் வந்து 400 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு எல்லாமே. அதனால் நான் அப்படியே போயிட்டு என்னுடைய ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து அந்த குர்த்திஸாக இருந்துச்சு. அப்படியே நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். இங்கே ஜஸ்ட்டு ஒரு 1 hour இருந்திருப்போம். அம்மா எடுத்ததுக்கப்புறமா கூப்பிட்டாங்க, அதோட நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ரேவதி ஸ்டோருக்கு போனோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் கிட்ட தான் இது, அதனால் போகிறது ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே வந்தாலும் கண்டிப்பாக நான், அப்பா, அம்மா, தம்பி 4 பேரும் வந்து ரேவதி ஸ்டோருக்கு போயிட்டு தான் வருவோம். அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அத்தை வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, அங்கேருந்து பக்கத்தில் வந்து தாத்தா வீடு இருந்துச்சு. தாத்தா அப்படின்னா என்னுடைய சொந்த தாத்தாவுக்கு சொந்த தம்பி, அதாவது எனக்கும் தாத்தா தான், எங்கள் அப்பாவுடைய சித்தப்பா. அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அவங்க வீட்டுக்கு இதுவரையும் போனது கிடையாது, நாங்கள் எல்லாமே சேர்ந்து போயிருந்தோம். அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு, யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க தான் என்னுடைய தாத்தா, இவங்க என்னுடைய அம்மாச்சி. அவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் வந்தது. அதுவும் இல்லாமல் எப்பயும் இல்லாமல் வந்தது. மெயினாக வந்து பார்க்குறது யாருக்காகனா இவங்களுக்காக தான் வந்திருந்தோம். வந்து பார்க்கணும் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. மட்டும் இல்லாமல் தாத்தா நிறைய ஃபோட்டோஸ்லாம் காட்டிகிட்டு இருந்தார். தாத்தா வந்து சிஎஸ்ஐ டயசிஸில் ரெவரண்ட்டாக ஒர்க் பண்ணி இப்போ ரிட்டையர்ட் ஆனாங்க. அதனால் நிறைய ஃபோட்டோஸ்லாம் காட்டிகிட்டு இருந்தார். ஃபாரினுக்கு போன ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டிகிட்டு இருந்தார். நிறைய இடத்துக்கு அவர் போயிருக்காரு. அதுவும் இல்லாமல் தாத்தா வந்து இங்கிலீஷ் இன்னும் நல்லா பேசுவாங்க. அவர் ப்ரீச்சிங் எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். அதுக்கடுத்து நான் வெளியில் வந்து வீட்டை மட்டும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு, ஏன்னா நான் இந்த வீட்டுக்கு இதுவரையும் வந்தது கிடையாது. ஏன்னா இப்போ தான் புதுசாக வந்து தாத்தா அவங்க வந்து வீடு கட்டியிருந்தாங்க. அதனால் நாங்கள் கொரோனா லாக்டவுனில் தான் அவங்க வீடு கொடுத்தனுக்கு போனாங்க. நானும் தம்பியும் போகல, அப்பா அம்மா மட்டும்தான் போயிட்டு வந்தாங்க. அதனால் நானும் தம்பியும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படிங்கிறதுனால நான் இந்த வீட்டையும் அப்படியே ஷூட் பண்ணி காட்டுறேன். ஸோ வெளியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து செடிங்கெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து 1 floor தான், இது கிரவுண்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, 1 floor தான். அங்கே சித்தப்பா, சித்தி, சித்தி பசங்க, அவங்க அம்மாச்சி, இவங்க மாமா, அக்கா, தெரிஞ்சிருக்கோம், இவங்க தாத்தா. தாத்தா ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். இது போதும். நிறைய ஃபோட்டோஸ்லாம் காட்டிகிட்டு இருந்தார்.
முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் ஃபோட்டோ கூடவும் அதுக்கடுத்து வந்து இப்போ இருக்கிற சிஎம் ஃபோட்டோவும் காட்டிகிட்டு இருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு, பெருமையாகவும் இருந்தது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியலன்னா நம்ம தாத்தா பார்த்ததுனால இது ஒரு பெருமையாக இருந்துச்சு எங்கள் குடும்பத்தில். அது நிறைய ஃபோட்டோஸ் இவங்க மட்டும் கிடையாது, நிறைய சரத்குமார் இவங்க கூட, நடிகர் சரத்குமார் இவங்க கூடலாம் கூட நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தார். அடுத்து உங்களுக்கு மேல் ஃப்ளோரை காட்டுறேன். மேல் ஃப்ளோரில் வந்து ஒரு ரூம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஹால் இருக்கும். இவ தான் என்னுடைய சித்தப்பா பொண்ணு, சின்ன பொண்ணு. பெரிய பொண்ணு பேர் வந்து ஈவ்லின், சின்ன பொண்ணு பேர் வந்து எட்லின். இவ பேர் எட்லின், ரொம்ப சின்ன பொண்ணு தான். ஒரு டூருக்கு போனால் நம்மளை கைட் பண்ண ஒருத்தவங்க வருவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொன்றுத்தையும் சொல்லி சொல்லிவிட்டு கைட் பண்ணிகிட்டு இருந்தா, இதுதான் அப்படி இதுதான் அது அப்படின்னு சொல்லிவிட்டு. இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ், கிறிஸ்டியன்ஸ்க்கு எல்லாமே இது மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி டோர்லாம் காட்டிகிட்டு இருந்தா, கைட் பண்ணிகிட்டு இருந்தா என்ன, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவளை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் ஒரு ரூம் இருந்துச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால். அதே மாதிரி லைட் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ தான், ரியல் கிறிஸ்மஸ் ட்ரீ இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா வீடு எந்த அளவுக்கு ஹைட்டாக இருந்துச்சோ அந்தளவுக்கு ஹைட்டாக இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இலைகள் இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா அங்கேருந்து இந்த ஃப்ளோர்லேருந்து மறுபடியும் நாங்கள் மேல் போகிறோம், மாடிக்கு போகிறோம். ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் என்ன ஒன்று கைட் பண்ணிகிட்டு இருந்தா, இது தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு ரூம் மட்டும்தான் இருந்துச்சு, இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் நான் ஒரு ரூம் அப்படின்னு சொல்லியிருந்தால அங்கே தான் ஒரு ரூம் தான் இருந்துச்சு. அடுத்து அங்கேருந்து மேலே போனோம். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம், எல்லாருமே 4 பேரும் சேர்ந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். இதுதான் மாடி, மாடிக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாரும் சேர்ந்து ஹாய் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஈவ்லின், அப்படியே மறைஞ்சிடும். வாலு பாப்பா, ஒரு டான்ஸ் ஆடேன், பாட்டு பாடேன், பாட்டு பாடு, பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடேன், வா டான்ஸ் ஆடுவா. அப்ப டான்ஸ் ஆடுவாளா? சரி, என் முன்னாடி ஆடு, வா என் முன்னாடி ஆடு. வாலு என் முன்னாடி ஆடு, ஆடு 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 ஆடு. ஆ சரி போ, இல்லையா சரி நீயே பாடிட்டு ஆடு, நீயே பாடு. எட்லி நீ ஆடு, சும்மா ஆடு. என்ன பாட்டு வேணும் சொல், நான் போடுறேன். என்ன பாட்டு வேணும்? விபிஎஸ் பாட்டு. என்ன பாட்டு? புதுசு புதுசாக இருக்குமா? ஸோ இதுதான் என்னுடைய வ்ளாக். மார்னிங் 6 to 10 o'clock வரையும் நான் ஷூட் பண்ண வ்ளாக் இது தான். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சென்னைக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய இடம் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் வந்த இடத்த தான் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டினேன். இதுபோல் நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் வரும்போதே, நீங்கள் உங்களுடைய வேலை நீங்கள் வரும்போதே, உங்கள் ரூட்டில் நீங்கள் வரும்போதே நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் நிறையா இருக்கும். அதுக்கப்புறமா இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறமா கடைசியாக ஃபேமிலி ப்ரேயர் ஒன்று பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி தாத்தாவங்க இந்த வீட்டில் தான் வாடகையில் தங்கியிருந்தாங்க. இந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம்தான் இப்போ புதுசாக கட்டியிருக்க வீடு. ஸோ அவ்வளோதான் இந்த வ்ளாக். நான் இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 9:30 ஆகுது. ஸோ இதோட நான் இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் நான், அப்பா, அம்மா, தம்பி எல்லாருமே வந்து இப்போ கிளம்புறோம். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஆந்திராவுக்கு போகணும்.
இங்கிருந்து நம்ம ஆந்திராவுக்கு போனோம் அப்படின்னா 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆகும். ஐ திங்க் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நிறைய பிளேஸை நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் வர ஒவ்வொரு இடமும் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் தான். நீங்கள் வர எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இப்போ நான் வர வழியில் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டிகிட்ருந்தேன். நான் வந்து இன்டீரியராக எங்கேயுமே போகல, எல்லாமே வெளியோட்டத்தில் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு போடணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் கேளுங்கள். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.